செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. முருகாஸ் வேறு லெவலில் காமிச்சிருக்காரு, படம் செம்மையாக இருக்குது, செம்ம ஸ்டைலாக பண்ணிருக்காரு தலைவர், சூப்பராக இருக்குது. நல்லா இருந்தா, சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருக்குண்ணா, செம்ம பார்க்கலாம். வேறு லெவல்ண்ணா, நயன்தார ரோல் அவ்வளோவா இல்லைண்ணா, பார்க்கலாம். மெசேஜ்னு ஒன்றும் இல்லைண்ணா, போலீஸ்க்கு சப்போர்ட்டாக இருக்குது படம், அவ்வளோதான். ஒரு குடும்ப கதையா, ஒரு பொண்ணு, ஒரு ஃபேமிலியில் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டால் ஒரு அப்பா என்ன பண்ணுவார், அதான் ஒரு போலீஸு, அதெல்லாம் இல்லை. செம்ம இருக்குது கதை, சூப்பராக திருப்பி இருக்காங்க, த்ரில்லிங்காக இருக்குது, நல்லா பண்ணுறாரு, சூப்பராக இருக்குது. கார்த்திக் சூப்பராஜ் வந்து வேறு லெவலு, ஆனால் இவர் வந்து செம்மையாக இருக்கிற டேரக்டர், நல்லா பண்ணிருக்காரு, வெஞ்சி பஞ்சும் நல்லா த்ரில்லிங்காக இருக்குது. சூப்பருங்க, தலைவர் தாங்க, தலைவர் மட்டும்தான், ஒரு சூரியன், ஒரு சூப்பர் ஸ்டார் எங்கள் ரஜினி தலைவா. சூப்பராக, சூப்பராக. அந்த நீலாம்பரி அந்த படத்தில் உடைய பாசுற மாதிரி, வயசானாலும் அழகும் ஸ்டைலும் மாறவே இல்லை. ரஜினி, ரஜினி தலைவர் வேறு லெவலில் பண்ணியிருக்காருன்னா, பெஸ்ட் ரைட்டர் ஸ்கிரிப்ட்னு கன்ஃபார்மாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எல்லா ஃபேன்ஸுக்கும் பிடிக்கும். அப்போத்துலேருந்து இப்போ வந்து தலைவர் தலைவர் தான் இருக்காரு. ஆனால் 65 ஏஜில் இந்த மாதிரிலாம் பண்ணுனா பண்ண முடியாது, செம்ம ஃபிட்டாக வச்சுருக்காரு. ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் வேறு லெவலில் இருக்காங்க, அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் வேறு லெவலில் இருக்காரு. அதே மாதிரி அடுத்தடுத்த ஃபிலிம் இந்த மாதிரி இருந்தால் ஆடியன்ஸ் எல்லாம் எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்க பார்க்க வர. படம் சூப்பர், ஓகே, டிசென்ட் இருக்கு. ஆ தலைவர் படம் சூப்பர், ஃபர்ஸ்ட் ஷோ, ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோ கிழிச்சிட்டார் தலைவர், சூப்பர். போலீஸ் கேரக்டரு பாட்சா படத்தோட நல்லா வந்திருக்கு, செமையா இருக்கு, செமையா இருக்கு, கிழிச்சிட்டாரு ஃபைட்டு, எல்லா சீனுமே பக்கவா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர். வில்லன், வில்லன் சூப்பர், சுனில் செட்டி. சரியான படம், சரியான சமமான படம். ஏ முருகா கீனு கிழிச்சாரு தலைவர், செம்ம ஸ்டைல தலைவரிட டான்ஸ் அச்சிக்கம். இந்த வயசில் ஆடுறதுக்கு இந்த மாதிரி தலைவர் விட்டால் வேறு யாரும் கிடையாது, எங்கள் சூப்பர் ஸ்டார் தவிர இந்த மாதிரி ஆட்டம் யாரும் ஆட முடியாது. படம் வந்து சூப்பராக இருக்குது, திரும்ப வந்து ரஜினி ஃபேன்ஸ்லாம் பயங்கரமான ட்ரீட்டு, பயங்கரமாக இருக்கும், எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள், என்ஜாய் பண்ணலாம், பயங்கரமாக. ஆ சூப்பராக இருக்குது. நம்ம வந்து முருகதாஸ் வந்து பார்த்திங்கன்னா கத்தி துப்பாக்கிலாம் பயங்கரமாக இருந்துச்சு, ஓகே, அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, இது சூப்பராக இருக்குது. படம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, அவங்க எல்லாமே நல்லா இருக்குது, தனியாக சொல்ல முடியாது. படம் ஃபுல்லாக தலைவர், படம் ஃபுல்லாக தலைவர் சிவதா, அவ்வளோதான். படம் ஃபுல்லாக சீன் பை சீன் எதிர்பார்த்தது மேலே இருக்குது. இப்போ அடுத்த வருஷம் எப்போ பார்க்க போகிறோம் ஃபீல் இருக்குது. ரஜினி வேணா சொல்ல, உண்மையாக என்ஜாய் பண்ணி சொல்கிறேன் படத்தை, அவ்வளோதான். அப்படி சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக யோகி பாபு தூள் கிளப்பிட்டார் ஆக்சுவலாக. படம் மூவி நல்ல மெசேஜ் தான் ஆக்சுவலி, மெசேஜ் வைஸ் பார்த்தா ஓகே. ஆனால் படம் தலைவருக்காக எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம் படத்தை, அவ்வளோ மாசாக இருந்துச்சு படம். சூப்பர் ஸ்டாருன்னு நிறைய பேர் சண்டை போடுறாங்க, ஆனால் என்றைக்கும் அந்த சூப்பர் ஸ்டாருக்கு தகுதி அவருக்கு தவிர வேறு யாருக்குமே கிடையாது. ஆக்டிங்கில் வேறு லெவல் ஜி, அந்த கண்கலங்கிற சீன்லாம் வந்து ஒன்றுமே முடியாது. அந்த முருகதாஸ் அந்த ஸ்டைலு எப்படி சொல்றதுன்னா வெறித்தனமா இருக்கு. அப்படியே கேமரா மியூசிக் தியேட்டர்ல பாத்தீங்க, ஒண்டி கேமரா எல்லாரும் நாங்க இறங்கி டான்ஸ் ஆடணும், பொண்ணுங்க இறங்கி டான்ஸ் ஆடுறாங்க ஜி. அதுக்கு மேல நீங்க என்ன சொல்றது, வேற எவ்வளவு 2020 செம படங்க, இது செம கலெக்ஷன்ங்க, இது பக்கா சூப்பரா இருக்குமா, சூப்பரா இருக்கு. இன்னொரு 4 வாட்டி பார்க்கலாம் போல இருக்கு சார். 3 அலெக்ஸ் பாண்டியன், அது வந்து ஒரு 20 நிமிஷம் காமிச்சிருப்பாங்க. அதே அந்த இடத்துல இந்த படத்தை அந்த அலெக்ஸ் பாண்டியன் கேரக்டர் படம் ஃபுல்லாக வந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் சார் படமே. பாட்ஷா எப்படி அந்த ரவுடிசம் அந்த வேறு மாதிரி டான்க்கு லீடாக இருந்தாப்லையோ, இதில் காப்புக்கு அவர் தான் லீடு. இனிமேல் இது வரைக்கும் அந்த மாதிரி லீடு எந்த எத்தனையோ போலீஸ்க்காக படம் பார்த்துருக்கோம், இது வரைக்கும் வந்ததில்லை. தலைவர் கலைக்கு எடுத்துட்டார்.